नमोर्ध्वपुण्ड्रवन्तं सजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखजा शेखरिणं पतिं यतीनाम् अस्मत्कुरु परम्पराये नमः। कोणाधिकरणत्तिले शास्त्रयोनित्वाधिकरणत्तिले शास्त्रम वेदम ब्रह्म इरुक्कु अप्पडिன்றதுல பிரமாணமா இல்லையா அப்படின்னு கேட்டு சாஸ்திரம் பிரமாணம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இப்ப அதன் பேர்ல இந்த பிரம்மத்துக்கு சாஸ்திரத்தை பிரமாணமாக உடையது பிரம்மம் அப்படின்னு வருமா வராதா? திருப்பி சந்தேகம் வந்துடுறது. ஏன் அப்படின்னாக்கா சாஸ்திரங்கள்னா என்ன பண்றது அப்படின்னா எந்த விஷயத்தை சொன்னா ஒரு பழத்தோட இருக்கும். அது பழத்தோட இருக்கிறது தான் சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட விஷயங்களுடைய சாரமே. எந்த சாஸ்திரமா இருந்தாலும் பழத்தை விதிக்கப்படணும், பழத்தை விதிக்கணும். பழம் இருந்தா தான் இந்த சாஸ்திரத்துக்கு சாஸ்திரமே வரும். பழத்தை விதிக்கணும். உதாரணம் சொன்னா பாருங்களோ, சொர்க்க காலமோ இதயத்தை அப்படின்னா சொர்க்கம் யாருக்கு வேணும்னு ஆசை இருக்கோ அவன் யாகத்தை பண்ணி அடையட்டுமே அப்படின்னு இருக்கு. இப்ப யாகம்னு ஒரு கர்மாவை பண்ணினாக்கா சொர்க்கம்ன்ற பலனை கிடைக்காது. யாகம்னு ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கணும், அப்ப சொர்க்கம்ன்ற பலன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கர்மாவை அனுஷ்டிச்சாக்கா பலன் கிடைக்கும். கர்மான்றது என்னது? ஒரு கிரியா ரூபமா இருக்கு. பிரவர்த்தி, பிரவர்த்திக்கணும். இந்த மாதிரி பண்ணு, இதை செய் அப்படின்னு சொன்னாக்கா பிரவர்த்தி, ஒரு காரியத்துல இறங்குறது நாம. அதே நிவர்த்தியும் இருக்கு. ஒரு தப்பான காரியத்தை பண்ணக்கூடாது, தப்பான காரியத்தை பண்ணக்கூடாதுன்னா மத்தியம் சேவையத்தை போத வஸ்துக்களை அனுபவிக்க கூடாது, போத வஸ்துக்களை யாரும் அனுபவிக்க கூடாது. அது ஏன் அப்படின்னாக்கா நமக்கு கெடுதல் உண்டு பண்ணும். பொதுவா சரீரத்துக்கு கெடுதலை உண்டு பண்ணும், அதுக்கப்புறம் புண்ணியத்தை கெடுத்துரும். அதனால இதெல்லாம் சொல்றது என்ன கடைஞ்சம் பக்ஷையர் பூண்டு கண்டெல்லாம் சாப்பிடாதீங்கோ, இதை பண்ணாதீங்கோ, அதை பண்ணாதீங்கோ, ஹிம்சை பண்ணாதீங்கோ. இப்படி நிவர்த்தி நிவர்த்தி பண்ணாக்கா பாபம் சேராமல் இருக்கும். பிரவர்த்திய பண்ணினாக்கா பலன்கள் கிடைக்கும், சொர்க்காதி பலன்கள்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி சாஸ்திரம் வந்து சொல்லி கொடுக்கறது நமக்கு. இது பூர்வ காண்டம், கர்ம காண்டத்துல வருது. சப்த காண்டம் சொல்றமே வேதம், அதுல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால சாஸ்திரமானது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பலன் சொல்லணும். பலன் வந்தாதான் அதுக்கு பிராமணியமே சித்திக்கும். இப்ப யாகம்னாக்கா பிரவருத்தி, அதே இந்த கெடுதல் விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது நிவர்த்தி. இந்த பிரவருத்தியோ நிவர்த்தியோ போதிக்கப்பட்டால்தான் நமக்கு பலன் கிடைக்கும். பிரவருத்தி கர்மாவை பண்ணாக்கா நமக்கு சொர்க்காடி பலன் எல்லாம் கிடைக்கிறது. அதை எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லித்தோ சாஸ்திரம், அதெல்லாம் பண்ணாம இருந்தோன்னா பாபம் சேராம இருக்கும். பாபம் சேர்ந்துரும் இல்லைன்னாக்கா, நம்ம தப்பான காரியங்களை பண்ணணும்னாக்கா பாபம் நமக்கு சேர்ந்துரும். அதனால பாபம் சேரக்கூடாது, அது நிவர்த்தி. அது சொல்றது வேதாந்தத்துல நிவர்த்தி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா உபாசனங்கள்லாம் நிவர்த்தி. உபாசனம், சரணாகதி, பெருமாள் கைங்கரியம், இதெல்லாம் பலத்தை எதிர்பார்க்காம தானே பண்றோம். நிஷ்காமமான கர்மாக்கள்லாம் நிவர்த்தி கர்மாக்கள், நிவர்த்தி தர்மம்னு பேரு. பிரவர்த்தி தர்மம்னாக்கா பலத்துக்கோசரம் பண்றதுன்னா பிரவர்த்தி தர்மங்கள் அப்படின்னு பேரு. தேசிகன் உதாரிக்கிறார், பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத், நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷர் நாராயணோ பிரவீத் அப்படின்னு தேசிகன் உதாரிக்கிறார். பிரவர்த்தி லட்சணமான தர்மத்தை பிரம்மா, சதுர்முக பிரம்மா, பிரஜாபதியானவர் சொன்னேரும். ஏன்னா அவர் கர்ம விஷயம், அதனால அவருக்கு அதனால்தான் முடியும். ஏன்னா ஒரு அதிகாரி, आना नारायण ऋषिंद्र பெருமாள் சொன்னார் அப்படினாக நிவர்த்தி லட்சணம் தர்மம் அவருக்கு பிடிச்சது பக்தி யோகம் தானே இந்த ஜீவராசிகள் எல்லாம் பக்தி யோகத்தை பண்ணி தன்னை அடையணும்னு சொல்றதுக்கோசரம் நிவர்த்தி லட்சணமான தர்மத்தை அவர் உபதேசிச்சார் நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷி நாராயணோ பிரவீத் அப்படின்னுட்டு தேசிகன் உதாரிக்கிறார் புராண ஸ்லோகத்துல அது வேற இந்த இடத்துல பிரவருத்தி நிவர்த்தினாக்கா பிரவருத்தி அப்படினாக்கா நம்ம செயல்ல இறங்குறது எது அப்படினாக்கா யாகம் ஹோமம் தானம் இதெல்லாம் இதனால நமக்கு பலன் கிடைக்கும் நிவர்த்தினாக்கா செயல்ல இறங்காம இருக்குது என்ன செயல்ல இறங்காம இருக்குது அப்படினாக்கா கெட்ட காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது சாஸ்திர நிஷித்தங்களை பண்ணக்கூடாது இந்த இந்த கர்மாவை பண்ணக்கூடாதுனாக்கா பண்ணக்கூடாது கார்த்தால வேலை பெருமாள் தூங்கக்கூடாது 5:30 மணிக்கு நான் 3 மணிக்கே எழுந்திருக்கணும் பிராம முகூர்த்தத்துல குறைஞ்சபட்சம் சூரியோதயத்துக்கு முன்னாடியா எழுந்துடணும் அந்த மாதிரி சமயத்துல தூங்கினோம்னாக்கா தரித்திரம் வரும் அப்படின்னு சொல்றது அதனால நம்ம அனுஷ்டானத்தை விட்டுடுற மொழியோ உதய உபஸ்தானம் பண்ணி ஆகணும் சுவாமி எல்லாம் அப்படிதான் எழுந்துட்டு இருந்தார் நாம ஓரளவாக இருக்கணும் மொழியும் சுவாமி மாதிரி இல்லாட்டா கூட அதனால இந்த மாதிரி பிரவருத்தி நிவர்த்தினால்தான் நமக்கு பலனே கிடைக்கும் இப்ப பிரம்மம்னு ஒண்ணு எடுத்துட்டாக்கா பிரவருத்தியும் இல்லை நிவர்த்தியும் இல்லையாச்சே பிரவருத்தியும் கிடையாது நிவர்த்தியும் கிடையாது ஏன்னா அது ஒரு பரிநிஷ்பண்ணமான ஒரு சித்தமான வஸ்து பிரம்மன்றது ஒரு பரமாத்மா அவ்வளவுதானே நீ சொல்றது அவன் என்ன கேட்கறான் பிரபாகர மீமாம்சகன் கேட்கறான் இந்த பிரம்மம் அது வேற பிரவருத்தியும் இல்லை நிவர்த்தியும் இல்லையே அது அதாவது பிரவருத்தி கர்மா இல்லை கர்ம ரூபம் இல்லை சித்த ரூபமா இருக்கு சித்தோபாயம் நம்ம சொல்றோம் பாருங்க அந்த மாதிரி இருக்கு அத நம்ம என்ன பிரவர்த்திக்க முடியும் அதுல தியாகம் பண்ற மாதிரி பண்ண முடியுமா அல்லது நிவர்த்தி இல்லை அதை தள்ளவும் முடியாது ஏன்னா அது கர்மா இல்லையே கெட்ட கர்மாவும் இல்லை நல்ல கர்மாவும் இல்லை வெறும் கர்மா எல்லாம் ஒரு சித்த திரவியமா இருக்காது அதை வச்சுன்னு என்ன பண்றது அப்படி இருக்கிற வஸ்துலாம் அபுருஷார்த்தமா தான் நமக்கு புருஷார்த்தம்னா கிரியைகள்னாலதான் வரும் பிரபா மீமாம்சனுடைய அபிப்பிராயம் இதான் கிரியைகள்னாலதான் நம்ம பண்ற கர்மாக்கள்னாலதான் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நமக்கு வரும் அதனால நமக்கு நல்ல புருஷார்த்தம் வேணும் அப்படின்னாக்கா கர்மாவை ரட்சிக்கணும் யாகம் ஹோமம் தானம் இதெல்லாம் இந்த மாதிரி கர்மாக்கள் இருக்காங்க அவைகள் தான் நமக்கு பலத்தையே கொடுக்கும் அவைகள் தான் நமக்கு பலத்தை கொடுக்கும் அதனால அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய கர்ம ரூபமா இருந்தா தான் புருஷார்த்தம்ன்றதே சித்திக்கும் இங்க பிரம்மன்றது ஒரு சித்தமான வஸ்து சித்தமான வஸ்துனால என்ன பலன் கிடைக்கும் அதனால புருஷார்த்தத்தை சொல்லாதது புருஷார்த்தமே இல்லை பிரம்மன்றது ஆகவே சாஸ்திரம்னா பிரமாணம் எப்படின்னா புருஷார்த்தத்தை சொன்னால்தான் சாஸ்திரம் பிரமாணமா இருக்கும் அல்லது புருஷார்த்தத்தை சாதனமாக சொல்லணும் வெறும் பிரம்மத்தை தான் சொல்றது இந்த உபனிஷத்து அதனால பிரம்மத்தை சொல்றதுனால அது புருஷார்த்தமா எப்படி வரும் அப்படின்னுட்டு பிரபாகர மீமாம்சகன் ஆக்ஷேபிக்கிறான் அதுக்கு உடனே அப்படி இல்லை யாகம் தானம் ஹோமம்லாம் இருக்கும் இல்லையோ அந்த மாதிரி உபாசனம் சரணாகதி நவவித பக்தி இந்த மாதிரிலாம் எத்தனை இருக்கு இதை மோட்ச சாதனமா விதிக்கிறதோ இல்லையோ முமுக்ஷுர்வை பிரம்மோபாசீத அப்படின்னு இருக்கு முமுக்ஷுவா இருக்கக்கூடிய ஒரு உபாசகன் அதாவது உபாசனம் பண்ணணும்னு ஆசைப்படும் மோட்சத்தை அடைய விரும்புறவன் அந்த புருஷன் என்ன பண்ணணும்னா பிரம்ம உபாசித பிரம்மத்தை உபாசிக்கிட்டோம் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கேன் விஜ்ஞாய பிரஜ்ஞாம் குருவீத அப்படின்னு வாக்கியம் இருக்கு பிரம்மத்தை அறிஞ்சுட்டு பிரம்மத்தை உபாசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதே அதனால மோட்ச சாதனமாக பிரம்மத்தினுடைய தியானம் உபாசனம் வேதனம் பக்தி யோகம் அதெல்லாம் விதிக்கிறதே அதனால அந்த பிரம்மம் புருஷார்த்தம் அதை அடையணும் எப்படி சொர்க்கம் சித்தமான ஒரு லோகம் சுகரூபமா இருக்கு அதுக்கு யாகம்ன்றது சாதனம் நீ பூர்வ மீமாம்சகன் ஒத்துருக்கான் நீ சொல்ற அது மாதிரி பிரம்மன்றது புருஷார்த்தமா இருக்கு அதை அடையறதுக்கு இந்த பக்தி யோகம்னு ஒண்ணு இருக்கு, உபாசனம்னு ஒண்ணு இருக்கு, அது சாதனமா இருக்கு யாகம் மாதிரி. என்ன வித்தியாசம்? யாகம்னாக்கா உடம்புனால பண்ணுவோம், ஆனா உபாசனம் தியானம்னா மனசுனால பண்ணுவோம். அவ்வளவுதான பேதம். மற்றபடி மோட்சம்ங்கிற புருஷார்த்தத்துக்கு சாதனமாக இந்த உபாசனம் இருக்கு. அதை இந்த பிரம்மகாண்டம் உபனிஷத்தெல்லாம் சொல்றது. அதனால அது இருக்கட்டுமே. ஆகவே இந்த உபனிஷத்தெல்லாம் கூட பிரமாணம் தான், பிரம்மத்தை சொல்றதுல பிராமாண்யம் அதுக்கு உண்டு. ஆக சாஸ்திர பிரமாணகத்துவன்றது இந்த பிரம்மத்துக்கு உண்டு அப்படின்னுட்டு நாம கேட்டோம்னாக்கா அதுக்கும் பதில் சொல்றோம். இதுவே தப்பு. இதெல்லாம் வந்து பிரம்மம் இருந்தாதான் இந்த மாதிரி உபாசனம்ன்றதுக்கு பிரமாணம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா குழந்தைகளை வயசானவாடெல்லாம் ஏமாத்துறதுக்கு ஒதுன இதுல வார்த்தைகள் சொல்லுவோம். குழந்தை வந்து சாப்பிட மாட்டேன்னு படுத்துறது, அந்த சமயத்துல குழந்தை பால் சாப்பிடு பால் சாப்பிடுன்னு சொல்றோம், அது சாப்பிட மாட்டேன்றது. அப்போ எனக்கு அந்த நிலா வேணும் அப்படின்னு கேட்கறது குழந்தை. உடனே தாயார் என்ன பண்ற, நீ இந்த பாலை சாப்பிட்டுடு உனக்கு நிலாவை பிடிச்சு கொடுக்குறேன். குழந்தை நம்பிட்டு அது சாப்பிட்டு விடுறது, நம்பிட்டு சாப்பிட்டு விடுறது. அந்த நான் பாலை சாப்பிட்டேன்னு நிலா கிடைச்சிடும், அம்மா எனக்கு பிடிச்சு கொடுத்துருவா. இப்ப இது ஏமாத்துற வார்த்தை தானே. நிலாவை பிடிச்சு கொடுங்க, அதை நம்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் கேட்குது தோ பிடிச்சி தரேன் தோ பிடிச்சி தரேன்ட்டு ஆக்சிடென்ட் போய் ஏதோ தூங்க பண்ணி எதையோ பண்ணிடுறா குழந்தை. அது மாதிரி வயசான வழியே நம்ம நிறைய பண்றோம். அந்த மாதிரி எத்தனையோ நடக்கிறதே. இதெல்லாம் உண்மையான பலன் இல்லை, பொய்யா கூட இருக்கலாமே. மனச நிச்சலமா வச்சுக்கோங்கோ, பிரசாந்தமா இருங்கோ, அதுக்கோசரம் இதை வரலாம் சொல்லிட்டு போவோம் சாஸ்திரம். இதெல்லாம் அர்த்தவாதம் தள்ளிடுவோம். மீமாம்சகா இந்த மாதிரி விஷயங்களே இதெல்லாம் அர்த்தவாதம் தான், இதெல்லாம் பிராமாண்யம் கிடையாது. பிராமாண்யமே இந்த வார்த்தைகளுக்கு கிடையாது. மீமாம்சகா அது ஒத்துக்கல, பிராமாண்யமே ஒத்துக்க மாட்டேன்றார். அதனால இப்ப வந்து பாலோபச்சந்தன வாக்கியம் பேர். குழந்தைகள் எல்லாம் ஏமாத்தி அதெல்லாம் எப்படி நம்ம போஷிக்கிறோம் அத மாதிரி கூட இதை வச்சுன்னு போலாமே. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பிரம்ம இருக்குன்றதுல தாத்பரியம் இல்லை. பிரம்ம இல்லாட்டா கூட இந்த மாதிரி தியானம் பண்ணு, தியானம் பண்ணினாக்கா மனசுல ஒரு சாந்தி உண்டாகுமோ இல்லையோ, தப்பு பண்ணாம இருக்குமே. அதுக்கோசரம் சொல்லிட்டு போறது. நம்ம வெறும் உட்காந்துருக்கோம், நம்ம கோவம் வந்துருத்தோம்னா போறோம். பாடசாலையில நாங்க வாசிக்கிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லுவோம், ஏதாவது கோவம் வந்துருத்தோன்னா ஒரு 1 2 3 4 5 10 சொல்லு அப்படின்னுவான். நான் 1 2 3 4 5 10 சொன்னா போறோம், அந்த கோபம் எங்கேயோ போயிடும், டைவர்ட் ஆயிடும். அந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டங்கள் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சமயத்துல இந்த தியானம் இந்த மாதிரிலாம் பிரம்மா இருக்கு நினைச்சுன்னு பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து பிரம்ம இல்லாட்டா கூட மனசுல ஒரு நிம்மதி வந்து நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே. பிரம்ம இருக்கு அப்படின்னு என்ன தாத்பரியம். அதனால இந்த மாதிரி தியானம் உபாசனம் இவைகள்லாம் கூட பிரம்ம இருக்குன்றதுல சாதனமா ஆகாது, அது சாதிக்காது. இதெல்லாம் இல்லாட்டா கூட வரும். இன்னொன்னு நம்ம வந்து முமுக்ஷு வை அப்படின்ற இந்த வை கடு நனு நூ ஊ இத மாதிரி சில பதங்கள்லாம் அவ்விய பதங்கள் பேர். இந்த பதங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அனுவாதமா தள்ளிடுவா. என்ன பண்றான்னாக்கா அனுவாத வாக்கியங்கள் அவைகள்லாம். அனுவாதமா இருக்கிற வாக்கியங்களுக்கு பிராமணியம் கிடையாது. விதி வாக்கியம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஸ்பஷ்டமா சொர்க்காமோ எதேட்ட, அவ்வளவுதான். சொர்க்காமஹா சொர்க்கத்துல ஆசைப்படுறவன், சொர்க்கத்தை ஆசைப்படுறவன் எதேட்ட யாகேன பாவையே யாகத்தினால் அடையட்டும். இந்த மாதிரிதான் இருக்கும். அதனால இப்ப இங்க வந்து பிரம்ம ஒண்ணு मुमुक्षुर्वै ब्रह्मोपासीते இந்த மாதிரி வாக்கியங்களுக்குன்னா அந்த அனுவாதத்தை சொல்லக்கூடிய அவ்வியங்கள் இந்த மாதிரி பதங்கள்லாம் இருக்கு. நானோ வை இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி பதங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் விதிவாக்கியமா இருக்காது. பிரவர்த்தியை சொல்றது விதிவாக்கியம், நிவர்த்தியை சொல்றது நிஷேத வாக்கியம் சொல்ற அந்த மாதிரி இருக்காது. அதனால பிரம்மத்தை வந்து பதத்தியா சொல்றது, பிரம்மத்தை உபாசின்னு சொல்றது, இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு எல்லாம் பிராமான்யமே கிடையாது, பிராமான்யமே இல்லை. ஏன்னா எல்லாம் அர்த்தவாத வாக்கியம் தான். அர்த்தவாதம்ன்றது என்ன பண்ணும், இல்லாததெல்லாம் சொல்லும். வெறும் ஸ்தோத்திரம் தானே, நீ பெரிய ராஜா, நீ வந்து நம்ம இதெல்லாம் வரும், கல்வெட்டுகள் சிராசாசனங்கள்லாம் வரும். திரிபுவன சக்கரவர்த்தி, சப்த தீபாந்த அதிபதி, இத மாதிரிலாம் வரும். சின்ன ஜமீன்தாரா இருப்பான், அவனை பத்தி எக்கச்சக்க இது எழுதுவா. இதெல்லாம் என்னன்னா வெறும் ஒரு ஸ்துதி ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்னா பிடிச்சிருக்கு, நீ அப்படிப்பட்டவன், நீ சூரன், நீ வீரன் அப்படின்லாம் சொன்னாக்கா அந்த கவிகளுக்கு ரூபா கொடுத்துருவா. அதனால இவ பாட்டு எழுதிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு தேவநாதர் சொல்ல விசேஷணங்கள்லாம் அப்படியே இருக்கும், விசேஷம் வந்து மாறிட்டு இருக்கும்னு. யாருக்கோ ஒருத்தர் சிஷ்டத்தை பொறுத்தியா இருக்கு, அங்க வரோம், உபன்யாசம் என்ன சொல்றா பண்றோம், இவர் எப்ப நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லிட்டு அவரை கௌரவிச்சுடுறோம். அடுத்த நாளாக கழிச்சு இன்னொருத்தர் சிஷ்டத்தை பொறுத்தியா இருக்கு, அங்க போனா அதே வார்த்தைகளை தான் சொல்லுவோம். நேற்று அந்த சுவாமியை சொன்னோம், இன்னைக்கு இந்த சுவாமியை சொல்றோம், அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் விசேஷங்கள்லாம் ஸ்தோத்திரம் தானே, அவளுக்கும் பிடிச்சிருக்குது. ரெண்டு பேருக்கும் தெரியும் நம்ம சொல்றது பொய், யார ஸ்தோத்திரம் பண்றோமோ அவளுக்கும் தெரியும். ஒரேடியா ஸ்தோத்திரம் ஆகுது. இப்ப இருக்கிற ஆண்டவன் தான் அழகா இருக்கும், அவர் சொல்லுவார், அநியாயமா அதிசயத்தை எழுதுறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்பாரு. அக்கிரமமா இருக்குது, இல்லாத பொல்லாதுன்னா என்னை பத்தி ஒசியா எழுதுறீங்களேன்னு என்கிட்ட வைவார். அது கிடையாது. இதெல்லாம் வந்து கவிகள்லாம் கற்பனையோட இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும். அதனால இது வந்து யாரா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம்னு சொல்லச்ச ஒரு அம்சம் இருந்ததுன்னாக்கா பல அம்சங்களா அதை சேர்த்து சொல்லிடுவா. இது கவிகளுடைய சுரூபம். அதனால இது வந்து தோஷம்னு சொல்லக்கூடாது. ஆனால் அது அர்த்தவாதம் தான். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பிரம்மத்துக்கு சொல்றதோ எதோ சொன்னாலும் எல்லாம் அர்த்தவாதமா தள்ளிடுவாங்க. வம்சிக்கலாம் எதையும் பிராமணிக்கமா ஒத்துக்க மாட்டார். அர்த்தவாதங்கள் எல்லாம் சுவார்த்த பிராமணியம் கிடையாது. அது சொல்ற விஷயத்துல பிராமணியம் இல்லை. விதிவாக்கியத்துல எது சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணணும், யாகம் பண்ணணும். அதுக்கு அர்த்தவாத வாக்கியெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா மனசுல ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணணும். இந்த கர்மாவை பண்ணா இப்படி வருவேன், அப்படி வருவேன் அப்படின்லாம் சொன்னாக்கா கொஞ்சம் மனசுல உற்சாகம் வரும், மொழியும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ண. அதுதான் இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் பண்றதை தவிர்த்து, அர்த்தவாதங்கள்ல என்னென்ன பதம் இருக்கோ என்னென்ன அர்த்தம் இருக்கோ அது அத்தனையும் உண்மையை நிறுத்தக்கூடாதுன்றாங்க. அதனால நீங்க எப்படி சொன்னாலும் சரி, இந்த பிரம்மத்துக்கு வந்து சாஸ்திர பிரமாணமா உடையது அப்படின்றது சித்திக்காது. அது வெறும் சித்தமான அர்த்தம், அதுல பிரவர்த்தியம் இல்லை, நிவர்த்தியம் இல்லை, எதுவுமே இல்லாத பிரம்மத்துக்கு போய் இது எப்படி வரும்? அதே யாகமோ ஹோமமோ தானமோ அல்லது பண்ணக்கூடாத காரியங்களை பண்ண மாட்டோம். பண்ணினாக்கா தோஷம். அதே பண்ண வேண்டியவங்களை பண்ணணும், யாகாதிகள் ஹோமாதிகள் எல்லாம். அதை பண்ணாட்டாக்கா தோஷம். பண்ணக்கூடாதவைகளை பண்ணினாக்கா அது பாபம். பண்ண வேண்டியவைகளை பண்ணலைன்னாக்கா அதுவும் பாபமா போயிடும். அகிருத்தியானாம் ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நாசகத்துல அகிருத்தியானாம் ச கரணம், பண்ணக்கூடாதவைகள் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். கிருத்தியானாம் வர்ஜனம் சமே, அவரா நமக்கோசரம் அதை பண்ணிருக்கேன். அவராத மாதிரி எதை பண்ணணுமோ அதை நான் பண்ணல. க்ஷமஸ்வ எல்லாத்தையும் அனுகிரகிச்சிரு க்ஷமிச்சுக்கோ, எல்லாத்தையும் பொறுத்துன்னு என்ன அனுகிரகிக்கும். ஏன்னா நீ பிரணதார்த்தேகரனாச்சே. யார் பிரணத்தாள், யார் உபாசிக்கிறாளோ, உன்னை யார் சேவிக்கிறாளோ, அவளுடைய ஆர்த்திகரன், ஆர்த்தி துக்கங்கள்லாம் நீ வந்து போக்கடிக்கிறவனோ, அப்படிப்பட்ட நீ வந்து என்ன இது பண்ணலாமா, அதனால என்ன க்ஷமிச்சுக்கோ அப்படின்னு நாங்க பிரார்த்திக்கிறேன். அதனால நம்ம வந்து எதை பண்ணணும்னு விதிக்கிறதோ அதை பண்ணணும், எதை பண்ண வேணாம்னு சொல்றதோ அதை பண்ணக்கூடாது. அதுதான் சாஸ்திரத்தினுடைய தாற்பயமே. பிரம்ம அப்படிப்பட்டதே இல்லை, அது பிரவருத்தியும் இல்லை நிவர்த்தியும் இல்லை, வெறும் சித்தமா இருக்கிறது. அதனால அந்த பிரவருத்தி நிவர்த்தி ரூப கர்மா அங்க இல்லாததுனால புருஷார்த்தமே இல்லை. பிரம்மம் புருஷார்த்தமா இல்ல, சுரூபமா புருஷார்த்தம் தான். அதனால புருஷார்த்தம் இல்லாததுனால, பலமே இல்லாததுனால இந்த பிரம்ம விசாரமே வேண்டாம். ஏன்னா பிரம்மத்துல சாஸ்திரம் பிரமாணம் இல்லை, அதனால அந்த சாஸ்திரத்தை விசாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபம் இங்க வருது. அதற்கு சமாதானம் சாதிக்கிறார். இதுவே தப்பு. பிரம்ம வந்து புருஷார்த்தம் இல்லைன்னு யார் சொன்னவன்? இன்னொன்னு, பிரம்மந்தான் பரம புருஷார்த்தம். அந்த பிரம்மத்தை காட்டிலும் நிரதிசயமான ஆனந்தத்தை உடையது என்று இந்த லோகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா நதசமஸ்யாபி அதிகஸ்த திருஷ்யதே, அல்லது நதசமஸ்யாபி அபியதிகஸ்த திருஷ்யதே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. அவனுக்கு சமமும் இல்லை, அவனுக்கு மேம்பட்டவனும் இல்லை அப்படின்லாம் உபனிஷத் வாக்கியம் சொல்லிட்டு போறோம். எந்த விஷயத்தையும் அவனுக்கு சமயம் யாரும் கிடையாது, பரமாத்மாசம். அதனால அவனுக்கு அப்படிப்பட்ட நிர்திசயமான ஆனந்தம் எப்பொழுதும் இருக்கு. அப்படி இருக்கிற எம்பெருமான போய் புருஷார்த்தமே இல்லைன்னு சொல்றிய நியாயமா? நாங்க அப்படி சொல்லல. ஒரு யாகத்தையோ ஹோமத்தையோ பண்ணாக்க ஒரு புருஷார்த்தம் கிடைக்கிறதுன்றியோ, அந்த மாதிரி பிரம்மத்தை பண்ண முடியாது. பிரவருத்தியும் இல்லை நிவர்த்தியும் இல்லை பிரம்மத்துல, அதனாலதானே புருஷார்த்தம் வராதுன்னு சொன்னோம் அப்படின்னா அதுவும் தப்பு. சித்தமா இருந்தால்தான் வரும், அது காரிய ரூபமா இருந்தால்தான். பிரவருத்தி நிவர்த்தி இருந்தால்தான் புருஷார்த்தம் வரும். பிரவருத்தி நிவர்த்தி இல்லைன்னாக்கா புருஷார்த்தம் வராதுன்னு உனக்கு யார் சொன்னா? ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து பயந்துன்னு இருக்கார், என்னுடைய புள்ள உசுரோடு இருக்கானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறாரு. அந்த மாதிரி எங்க அப்பா கூட இருக்காரா என்னன்னு தெரியலையே, எங்கேயோ இருக்கான் இவன், அவன் அப்பா எங்கேயோ இருக்கே, பிள்ளை எங்கேயோ இருக்க, அதனால இவனுக்குள்ள ஒருத்தருக்கொத்தர் சந்தேகம் வந்துடுறது. அந்த சமயத்துல ஒரு ஆப்தன் அவன் வந்து சொல்றான், உங்க அப்பா உசுரோடு இருக்கார், உன் பிள்ளை உசுரோடு இருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா இப்ப இது சித்தமான விஷயம்தான். உங்க அப்பா உசுரோடு இருக்கார், ஜீவிதராக தான் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா மனசுல எப்பேற்பட்ட ஆனந்தம் வருது. இதுல பிரவருத்தி இருக்கா நிவர்த்தி இருக்கா? உங்க அப்பா உசுரோடு இருக்கு, உன் பிள்ளை உசுரோடு இருக்கு, அவ்வளவுதான் இந்த இப்ப சொல்றது. இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு ஆனந்தம் வருதா இல்லையா? எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலே வேற ஒரு உதாரணம் காமிச்சிருக்கார். அந்த உதாரணத்தை காமிச்சிருக்கார். இது வந்து சங்கர் பாஷ்யத்திலயும் இருக்கு, சங்கராச்சாரியனும் பாஷ்யத்துல ஒரு மாதிரி சொல்றாரு. அதாவது ஒரு ராஜகுமாரன், ராஜகுமார திருஷ்டாந்தம் காமிக்கிறான். அந்த ராஜகுமாரன் காணாம போயிடுறான். அவன் விதி விஷயத்து அப்பா விட்டு ஏதோ ஜலக்கிரடைக்கு வர்றாரு ராஜா, அந்த சமயத்துல காணாம போயிடுறான் குழந்தை. அவன் கடைசியில எங்க வளர்றான்னு வேடுவர்களுடைய குலத்துல வளர்றான். அப்ப என்ன ஆகுது? அவனுக்கு வேடுவர்கள் எதை சாப்பிடுறானோ அதையே சாப்பிடுறான், அவளுடைய கர்மாக்களையே அனுப்பிக்கிறான். ஆச்சாரம் இல்லை, அனுஷ்டானம் இல்லை, எதுவுமே இல்லை. ராஜகுமாரனுக்கு எது எது வேணுமோ அதை அத்தனையும் விட்டுட்டு நீச்சமா இருக்கான். அந்த சமயத்துல ஒரு ஆப்தர் வர, அவர் இவனுக்கு தெரிகின்றவர், இவனுடைய அடையாளங்கள்லாம் பார்த்தோன்னே இவருக்கு தெரிஞ்சு விடுறது. அந்த ராஜாவனுடைய சிறு வயசுல காணாம போன ராஜகுமாரன் இவன்தான் அடையாளங்களை வச்சு கண்டுபிடிக்கிறார். அப்ப உபதேசிக்கிறார், அப்பா நீ வந்து உன்னுடைய அப்பா வந்து सार्वभौमन பெரிய ராஜா அந்த ராஜாவுடைய குமாரன் நீ அப்படிலாம் சொன்ன உடனே அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் வரும். வேடுவன் சொல்லிட்டு நீச்சனா இருந்து 4 பேரால அறிவுறுக்கப்படும்படியா இருந்தான். இப்ப எங்க அப்பா சார்போமர் பெரிய ராஜா சக்கரவர்த்தி அவருடைய பிள்ளை நானு அவருடைய போகங்கள்லாம் எனக்கு கிடைக்க போறது. அதுக்கப்புறம் ராஜாவுக்கு சேர்த்து ஓடுற க்ஷேமமா இருக்கும். இப்ப இத கேட்ட உடனே அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் வருது. இதற்கு சித்தமான வார்த்தைகள் தானே, சித்தமான விஷயம். உங்க அப்பா ராஜா நீ ராஜகுமாரன் அப்படின்னு சொன்ன அவனுக்கு ஆனந்தம் உண்டாகிறது. அது அதனால இந்த இடத்துல பிரவருத்தி நிவர்த்தி இல்லாட்டா கூட ஒரு ஒரு சந்தோஷம் உண்டாகிறதா இல்லையா? புருஷார்த்தம் எப்பேற்பட்ட புருஷார்த்தம் அவனுக்கு உண்டாகிறது. நிம்மதியா இருக்கான் அவன். அப்புறம் ராஜா அவனை சேர்ந்த உடனே அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் வருது. இது லோகத்துல இருக்கு. அந்த மாதிரி அப்பா இருக்கேரா பிள்ளை இருக்கேரா அப்படின்னு சொன்ன வந்து உன் பிள்ளை உசுரோட இருக்கான் உங்க தகப்பனார் உசுரோட இருக்காரு சொன்ன உடனே அவளை அந்த அது கேட்ட உடனே ஆனந்தம் வருதே. இதெல்லாம் எவ்வளவு விசேஷம் இது. அதனால இதெல்லாம் புருஷார்த்தம் தானே. சித்தமான வாக்கியமா இருந்தாலும் பிரவருத்தி நிவர்த்தி இல்லாட்டாலும் இவனுக்கு சந்தோஷம் வருதுன்றது சகஜமா பாக்குறேன் லோகத்துல. இப்படி பார்க்கறப்போ அது இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆகையினால இதுலயும் உண்டு. அதுல வந்து நாங்க வந்து வேற ஒண்ணு சொன்னோமே, உபாசனம் பண்றது, உபாசனம் பண்ணா பிரம்மத்தை அடையிறது, பிரம்மம் பரம புருஷார்த்தம்னு சொன்னதுக்கெல்லாம் அவன் என்ன சொன்னான்? அது கூட ஒரு குழந்தைய ஏமாத்துற மாதிரி, வயசானவாளை ஏமாத்துற மாதிரி இதெல்லாம். அதனால அவன் நம்பினானா இல்லையா? குழந்தை நம்பிடுறது, வயசானவா நம்பிடுற, ஏன்னா உடம்பு முடியல இவ சொன்னா உண்மையாத்தான் இருக்கும் அப்படின்னு நம்பிடுறான். அப்ப நம்பிக்கை பொய்யா இருந்தா கூட அவன் நம்பினாலும் இல்லையா? குழந்தை வந்து எனக்கு வந்து கேசனா வளரணும், முடி நன்னா வளரணும்னு ஆசைப்படுறது, பால் சாப்பிட்டா வளர்ந்துடும் அப்படின்றா தாயார். உடனே பால் சாப்பிட்டுறது வளர்ந்துட்டுதான் தோ வளர்ந்துருது பாரு அப்படின்றா. அது இருக்கிற கேஷம் அவ்வளவுதான் இருக்கு, ஆனா குழந்தை அளந்தா பார்க்கும், அது நம்புறது குழந்தை. அதுக்கெல்லாம் நீங்க என்ன சமாதானம் சொல்லுவீங்களோ? நிலாவை பிடிச்சு கொடுக்குன்னு சொன்ன உதாரணம்லாம் இதுக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும்? அப்படின்னா அடுத்து எம்பெருமான சாதிக்கும் பொழுது இதெல்லாம் குழந்தைக்கு தெரியாத இல்லையோ? அஜ்ஞானம், பிராந்தி, அந்த பிரமையினால இந்த குழந்தை நம்பிருக்கு. எங்க அம்மா சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு நம்புறது. அந்த அஜ்ஞானம் பிரமை இருக்கிறதுனாலதான் நம்புறது. அதுக்கு ஞானம் விவேக ஞானம் கிடையாது குழந்தை. விவேக ஞானம் இல்லாதது இது. அதே நல்ல படிச்சவன், படிச்ச ஒருத்தங்கிட்ட வந்து நிலாவை பிடிச்சு கொடுனாக்கா, தோல் பிடிச்ச சாப்பிட்டு பிடிச்சு கொடுனாக்கா புத்துறேன்னாக்கா நம்பிடுவானா அவன்? ஏன்னா பாலை சாப்பிடு உனக்கு கேஷம் வளரும் அப்படின்னு சொன்னாக்கா அவன் நம்பிடுவானா? ஏன்னா குழந்தை அது பிராந்தியினால் நம்பிடுச்சு தெரியாது. ஆனால் ஒரு இந்த மாதிரி வயசானவனுக்கு அவனுக்கு அந்த ஞானம் இருக்கு, விவேக ஞானம் இருக்கு. விவேக ஞானம் இருக்கிறதுனால அவன் இதை நம்ப மாட்டான். அவனுக்கு அங்க பிராந்தி வருவதற்கு இதுவே இல்லை. அதனால பிராந்தி எந்த இடத்துல இருக்கோ, பிரம அஜ்ஞானம்லாம் எங்க இருக்கோ அந்த இடத்துல அது மாதிரி விசுவாசம் இருக்கலாம். ஆனால் இந்த பிரம்ம விஷயத்துல நீ வந்து பிராந்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஏதான் சொல்றேன், வேதம் முழுக்க பிரமாணம் சொல்லியிருக்கான். ஒரு அக்ஷரத்துக்கு கூட அப்ராமான்யம் சொல்லக்கூடாது அப்படின்னு நியமம் செய்ய வச்சுக்கிறான். இன்னொரு ஒரு விஷயம், மீமாம்சக்கால என்ன பண்றாங்கன்னாக்கா சில இடங்கள்ல அர்த்தவாத வாக்கியங்களுக்கு சாட்சாத் பிராமாண்யம் வச்சிருக்க. அது எப்படி அப்படின்னாக்கா, விஸ்வஜன் நியாயம்னு ஒரு நியாயம், ராஜபுத்திர நியாயம்னு இன்னொரு நியாயம், அதாவது அதிகரணங்கள் மீமாம்சையில 4ஆவது அத்தியாயத்துல இருக்கு. விஸ்வஜிதாயத்தை அதாவது பலனே அங்க இல்லை. விஸ்வஜ தியாகத்தை பண்ணி பலத்தை அடையட்டும். ஆனா என்ன பலன் அங்க சொல்லவே இல்லை. பலன் என்னன்னு சொல்லவே இல்லையே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு மீமாம்சக்காரன் என்ன பண்ணான்னாக்கா, ஒரு விதிவாக்கியம் இருந்ததுன்னாக்கா அதுக்கு பலன் இல்லாம ஒரு கர்மாவை விதிக்காது. और विधिवाक्य कर्मा विधि अदो पलन अंद पलन एल पिछड़ पलना स्वर्गम पिछड़ी सुखमा एल पे वैसानवा पर्यतम सुखमा पिछड़ी स्वर्गम सुखस्वरूप सुखमयमा स्वर्गम अदान आशपा ऋषिविद्यान पलन स्वर्गते कलपचो पलनो विधिवाक्य अंग स्वर्गते पलमा कलपचुन इधविद्या पलन विश्वजिन्यायन पेर इन रात्रि सत्रान और यागम अंत यागत्तुक्कु पलन अंगे पलन सोल्लवे इल्ल அதுக்கு என்ன பலன் வரும் அப்படினு கேட்டா உடனே போய்படி சொன்னா நீங்க சொன்னேன் எங்க பலன் இல்லையோ அங்க சொர்க்கத்தை கல்பிச்சிரோன்னு சொர்க்கத்தையே கல்பிச்சுள்ளாமே அப்படினுட்டு அவன் சொல்றான் பூர்வபக்ஷி அதுக்கு மீமாம்சகன் சித்தாந்தம் பண்ணச்சே அது தப்பு அர்த்தவாத வாக்கியமா இருந்தா கூட பலசுலே ஆத்ரே இத்யாத்ரேயான்னு ஒரு சூத்திரம் வரும் பலசுருதி இருக்குது ஏன்னா அர்த்தவாத வாக்கியத்திலேயே प्रतिष्ठन्ति हवा रात्रि उपयंती यार रात्रि सुत्रियागत पड़ो प्रतिष्ठन्ति हवा प्रतिष्ठितमा प्रतिष्ठितना नलया अब नलचरपा स्थिरमा नलचर अब अर्थम अल मीमांसा इतना पलन विधिवाक्य आना स्वर्गते कल्पिकணும் आना अर्थवाद वाक्यம்ன்றது வேத வாக்கியமே அந்த வேத வாக்கியத்தை பிரதிஷ்டந்தேன்னு இருக்கு பிரதிஷ்டமா இருக்குதுன்னு இருக்கு அதனால அந்த பலனை இவர சேர்த்துக்கலாம் அந்த பலனை இவர சேர்த்துறலாம் ஏனாக்கா வேத வாக்கியமே ஸ்பஷ்டமா சொல்றது நீ சொர்க்கத்தை கல்பிக்கிறத காட்டிலும் அர்த்தவாத வாக்கியத்துல இருக்குறது அப்படியே ஏத்துக்கலாம் ஏனா கல்பிக்கிறதுன்றது நாமளே கல்பிக்கிறது वेद आना अर्थवाद वाक्यो वेद वाक्य अंदर नहीं स्वार्थ प्रामाण्य अंग उड़े उनक तलिवे मीमांसकने रात्रि सूत्र न्यायम अर्थवाद वाक्य पलम आगला अब इंगे अंदमो इधर सिद्धपरमान वाक्यमा वै नू ननु वा इतमारी वाक्यू सर पदों विधिवाक्यम इन विषय मीमांसकने सब इतना विधि प्रत्यय विधिवाक्यमा पोदुवा सिद्धपर वाक्यमा सिद्धपर वाक्यमा अपूर्व विषय वो नम्बर विषय अंदर विधि प्रत्यय नम कल अब मीमांसा मीमांसकाले वार्ता सोल् विधि प्रत्यय अब विधिवाक्यम विधिवाक्यमा इलाटा अग्निहोत्र जुहोति अब वाक्यम अग्निहोत्र जुहोति निकल्प जुहियात अब विधिवाक्यम जुहोति निकल्कालमा अदुक्कु एन्ना पण्रदुन्ना नमक्कु इदु अग्निहोत्र होमत्ते पत्ति तेरियादु इंदा वाक्यम तान सोल्றது அதனால அது விதிவாக்கியம் அப்படினு சொல்லிட்டா आवाज दत्नाजोति अब विधिवाक्यम मारे मीमांसकाले एंग अपूर्व विषय अंग विधिवाक्यम कल्पिकलाम विधिवाक्यम अब उंग सिद्धांतमे मीमांसक सिद्धांतमे पिना मूणावद अध्याय ना वेदांत इत अर्थवादम इतक प्रामाण्यम क इन विषय நீ கர்மாவை பண்ணினேன்னு நினைச்சுக்கோ, யாகாதிகள் கர்மாவை நீ அனுஷ்டிக்கிற, அதனால சொர்க்கம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. கர்மான்றது எப்படிப்பட்டது? கிரியா சாத்தியம், கிரியையினால பண்ணணும், அது உடம்ப வருத்திண்டு பண்ணணும். எத்தனை கஷ்டங்கள் பாருங்க, உழைக்கணும், 4 பேர் காலில் போய் விழணும், பணம் கொடு பணம் கொடுன்னு, பணத்தை திரவியார்ஜனம் பண்ணணும், பணத்தெல்லாம் சம்பாதிக்கணும், அதுக்கு வேண்டிய வஸ்துக்கள்லாம் சம்பாதிக்கணும், இடம் பார்த்து செய்யணும், அதுக்கப்புறம் ரித்துக்குகள் வேணும், அந்த ரித்துக்குகள்லாம் வந்து நடத்தி கொடுக்கணும், ரித்துக்குகள்லாம் வந்து நடத்தி கொடுக்கணும், நடத்தி கொடுத்தா எல்லாம் நடக்கும். எவ்வளவோ கஷ்டங்கள் அதுல இருக்கும், எவ்வளவு கஷ்டம், அத்தனை கஷ்டத்தை முடிச்சுட்டு உனக்கு சொர்க்கரூப பலன்றது ஜென்மாந்தரத்துல கிடைக்கும். எந்த ஜென்மாவில் கிடைக்கும்னு அவாலே ஒத்துக்கிறா, எந்த ஜென்மாவில் கிடைக்கும்னு அதுவும் தெரியாது. அது கிடைச்சதுன்னாக்கா எவ்வளவு நாள் சொர்க்கத்துல இருக்கும்னு அதுவும் தெரியாது நமக்கு. இப்படிலாம் கஷ்டப்பட்டு நீ பண்றதுதான் பிரவருத்தி நிவர்த்தி அப்படின்னா நீ சொல்லி புருஷார்த்தம் நீ சாதிக்கிற. ஆனால் நாங்க அப்படி இல்லை, பிரம்மத்தை உபாசிக்கிறோம். பிரம்மன்றது ஸ்வதகா பரம புருஷார்த்தமா இருக்கு, அதை நினைச்சாலே ஆனந்தமா இருக்கு. நமக்கே பாருங்களேன், பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு நினைச்ச சேவை ஒரு ஆனந்தம் வருதா இல்லையா? 10 வருஷம் முன்னாடி வாராணசி அடையன் போயிருந்தேன், காசி போகச்சே, அந்த கங்கா அப்படின்னு நதியினுடைய பேரை பார்த்தேன், ட்ரெயின்ல போச்சேன், கங்கான்ட்டு போட்டிருக்கு, கங்கா ரிவர் அப்படின்னு இதுல. அதை பார்த்த உடனேயே மனசுல ஒரு ஆனந்தம் உண்டாச்சு. ஸ்ருதிகள்ல, ஸ்மிருதிகள்ல, புராணங்கள்ல, இதிகாசங்கள் எல்லாம் படிக்கப்பட்ட கங்கா நதிய நேர பார்க்கிறோம் அப்படின்னு நினைச்சாலே ஆனந்தமா இருந்தது. அதை போய் தீர்த்தம் அடிச்ச ஜன்ம சாபல்யமே வந்துதான் ஆனந்தமா இருந்தது நமக்கு. அதனால எவ்வளவு விசேஷமானது அது. அது மாதிரிதான் நம்ம பெருமான சேவை மனசுல ஒரு ஆனந்தம் வருது. வெறுமை போய் சேவிக்க போறோம், இன்னைக்கு கருட தேவை, இன்னைக்கு தேரு அப்படின்னு நினைச்சாலே ஒரு சந்தோஷமா போய் சேவிக்கிற முடியும். ஓடி ஓடி போய் விழுந்து சேவிக்கிறமே. நீங்க அத்தனை பேரும் வரைச்சேன்னா அமெரிக்காலே வரைச்ச அத்தனை கோயிலும் போய் சேவிச்சுட்டு போறீங்களோ, அப்படிலாம் நீங்க இருக்கீங்களோட எவ்வளவு ஆனந்தமா இருக்குது. இதுவே ஆனந்தம்னாக்கா பிரம்ம உபாசனம் பண்ணச்சே பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்களையும் பிரம்மத்தினுடைய கல்யாணமயமான சேஷ்டிதங்கள் பிரவருத்திகள் அவனுடைய வாக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறமே. உபாசனை எவ்வளவு நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட புருஷார்த்தம்! வெறுமை நினைக்கிறோம், தியானம் பண்றது, அதையே நினைச்சுட்டு இருக்கிற தியானமும் ஆனந்தமா இருக்கு. அதுக்கப்புறம் பலமாக மோட்சத்தை செய்யல செவி குண்டத்துல போய் அந்த யந்திரமான நாம அனுபவிக்க போறோமே, அது இன்னும் எவ்வளவு இருக்கும் ஆனந்தமா. அதை நினைக்க நினைக்க எவ்வளவு சந்தோஷம். எத்தனையோ வாட்டி ஞாபகிச்சிருக்கேன், எத்தனை உடம்பு இருந்தாலும் சரி, இதோ இந்த கந்தங்கள்லாம் சேவிக்கிறமே, இந்த சேவிக்கிற சமயத்துல அது எனக்கு எந்த கஷ்டமும் வர்றதில்லை, ஆனந்தமா இருக்குது, மனதுல நிம்மதி இருக்கு. நான் தப்பு பண்ணல, பாவம் எதுவும் பண்ணலை, இந்த சமயத்துல எம்பெருமான் விஷயமான விஷயங்கள் தான் நம்ம சேவிச்சுட்டு இருப்போம், அதனால புண்ணியம் சேர்றது. அதன் இன்னொன்னு பெரியவாடெல்லாம் நினைச்சுக்கிறோம், ஆச்சாரியால் நினைச்சிக்காமலாம் சேவிக்கிறோம், அதனால பண்ண பாவங்கள்லாம் போறது. இதெல்லாமே இவ்வளவு ஆனந்தம்னாக்கா பிரம்மத்தை அனுபவிச்சு எப்படி இருக்கும், எவ்வளவு ஆனந்தமயமா இருக்கும். இந்த பரம புருஷார்த்தத்தை காட்ட வேற என்ன பரம புருஷார்த்தம் உனக்கு வேணும்? இதை காட்ட வேற என்ன வேணும்? வெறும் கேவலம் ஒரு ஸ்வர்க்கம், பசு, புத்திரம், ஐஸ்வர்யம், இந்த அல்ப விஷயங்களையே நீ புருஷார்த்தமா நினைச்சுட்டு பேசலாம். பூர்வக்ஷி செகண்ட் நாங்களும் எத்த பேசுறோம் தெரியுமா? வசந்த பிரம்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், நிசயமான ஆனந்தத்தையுடைய பிரம்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசிச்ச இத வந்து புருஷார்த்தமே இல்லை, இது எப்படி அன்வயிக்கும் அப்படின்னுட்டு கேக்குறிய நீ சரியா இருக்கா? எம்பெருமான ஸ்ரீபாஷ்யத்துல ரொம்ப அழகா பரியாசம் பண்ற இந்த மீமாம்சங்களை பார்த்துட்டு, இது நீ பரம புருஷார்த்தமான பிரம்மத்தையே இது சொல்றதே அப்படின்னு நாங்க சொல்றோம், அதெல்லாம் இல்ல, பிரவருத்தி நிவர்த்தி இல்ல அப்படின்னு நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்தன் ராஜபவனம் பெரிய ராஜ மாளிகை, அந்த மாளிகையில ஆனந்தமா இருக்காம. அப்படி இருக்கச்ச நீ வந்து ராஜ மாளிகையில இருக்க, அது புருஷார்த்தம் கிடையாது. மட்டமான ஒரு குடிசை இருக்கு, ஒரு கூட்டம் இருக்குது, அது உள்ள போய் நீ இல்ல பாரு, நீ அதுல இல்ல, அதனால உனக்கு புருஷார்த்தம் அப்படின்னு எவ்வளவு மட்டமானதோ அது அந்த மாதிரி இது அப்படின்னு பரிகசிக்கிற. அதனால நீ என்ன கேட்ட, பலன் இல்லையே, பிரவர்த்தி நிவர்த்தி இல்லையே, அது எப்படி வரும், புருஷார்த்தமா எப்படி அன்வயிக்கும்? அதனால சாஸ்திரம் பிரமாணம் இல்லை, பிரம்மத்துக்கு சாஸ்திரம் பிரமாணம் இல்லை அப்படின்னு தானே நீ கேட்ட. நாங்க என்ன சொல்றோம், நிறத்த ஆனந்தமான பரபிரமே புருஷார்த்தமா இருக்குது, உசந்த புருஷார்த்தமா அது இருக்கு, அதுக்கு சாதனமாக உபாசனங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஏமாத்துற விஷயங்கள் கிடையாது, ஏன்னா சுருக்கி சுருட்டு போயிடுச்சு. வெறும் அர்த்தவாதம்னு உன்னால தள்ள முடியாது இத, ஏன்னா அர்த்தவாதங்கள் கூட பிரமாணம் நீயே சொல்லியிருக்க. இத்தனை சொல்லச்சு, இதை அத்தனையும் விட்டுட்டு நீ சொல்றதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாக்கா அது சரியா? அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த பரம புருஷார்த்தமான பிரம்ம இருக்கு பாருங்க, அதுதான் இந்த இடத்துல தெரிவிக்கப்படுறது சாஸ்திரத்தினால. அதனாலேயே இந்த சாஸ்திர பிரமாணகத்தன்றது பிரம்மத்துக்கு சொல்றது, அது இல்லைன்னு எந்த விதத்தினாலையும் ஒன்னால சாதிக்கவே முடியாது. ஆகவே இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னுட்டு சதுசூத்திரியில 4வது அதிகரணமாக சமன்வயாதிகரணம் இந்த அதிகரணத்துல சாதிக்கிறார். இப்போ தேவஸ்ரீ சூக்தியை சேவிக்கலாம். தத்து சமன்வயாத் பிரம்மணஹ சாஸ்திர பிரமாணகத்துவம் சம்பவதி நேதி விசாரியதே. பிரம்மத்துக்கு சாஸ்திர பிரமாணகத்துவம், சாஸ்திரத்தை பிரமாணமாக உடையது பிரம்மம் அப்படின்றது சம்பவிக்குமா சம்பவிக்காதா அப்படின்னு விசாரிக்கப்படுகிறது. இங்கே ந சம்பவதி இது பூர்வபக்ஷ, சாஸ்திர பிரமாணகத்துவம் ந சம்பவதி, சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு பூர்வபக்ஷம். குதக ஏன் அப்படின்னு கேட்டா, பிரவர்த்தி நிவர்த்தி அன்மய விரகினா பிரம்மணஹா, பிரவர்த்தியிலையும் அன்மயம் இல்லை, நிவர்த்தியிலையும் அன்மயம் இல்லை. அன்மய விரகி, அந்த அன்மய விரகம்னாக்க அன்மயம் இல்லாததுன்னு அர்த்தம். எது பிரம்மம், பிரம்மத்துக்கு அன்மயமே இல்லை, பிரவர்த்தியிலையும் அன்மயம் இல்லை, நிவர்த்தியிலையும் அன்மயம் இல்லை. அதனால ஸ்வரூபேன அபுருஷார்த்தத்வா, ஸ்வரூபத்தினாலேயே புருஷார்த்தம் அது கிடையாது. உதவி யாகம்னு அப்படி இல்லை, யாகம்னு சொன்னாலே ஒரு கௌரவம் இருக்கு, புண்ணிய கர்மா, அதை பண்ணினாலே புண்ணியம், அதை பண்ணிட்டாக்கா அதோட பலன் இன்னும் விசேஷம் சுருக்கம் அப்படிலாம் வருமே. ஆனா இதுக்கு வராதே. அதனால ஸ்வரூபேன அபுருஷார்த்த, ஸ்வரூபத்தினால அது புருஷார்த்தமே இல்லையே. சாஸ்திரம் எப்படி இருக்குன்னு தெரியுமோ, புருஷார்த்த அவபோதகத்தேனச்ச சாஸ்திரஸ்ய பிராமான்யம். சாஸ்திரத்துக்கு பிராமான்யம் எப்படின்னாக்க, ஒரு பலனை சொல்லணும், அந்த பலன் புருஷார்த்தமா இருக்கணும், புருஷார்த்தமான பலத்தை அவபோதனம் பண்றது, சொல்லிக் கொடுக்கறது. அப்படி இருந்தால்தான் சாஸ்திரத்துக்கு பிராமான்யமே சித்திக்கும். இங்க பிரம்மன்றது புருஷார்த்தமும் இல்லை, ஏன்னா பிரவருத்தி நிவர்த்தி இல்லை, அதனால சாஸ்திர பிரமாணகத்துவம் எப்படி சித்திக்கும்? இல்ல இல்ல, மோக்ஷர்வை பிரம்மோபாசீத விஜ்ஞாய பிரஜ்ஞாம் குர்வீத, அது மாதிரி நிதித்தியாசிதவியாக, இது மாதிரிலாம் வாக்கியம் இருக்கு. இதெல்லாம் வந்து மோட்ச சாதனமாக தியானத்தை விதிக்கிற வாக்கியங்களாச்சு. அதனால பிரவருத்தி இருக்கு, பிரவருத்தி இருக்கிறதுனால இதை இதை ஒத்துதான் ஆகணும். பிரவருத்தி இருக்கிறதுனால இந்த பிரம்ம விஷயகமான சாஸ்திரம் பிரமாணமா ஆகட்டும். ஏன்னா புருஷார்த்தமான பிரம்மத்தை அடையறதுக்கு இந்த உபாசனங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, யான விதி அப்படின்ட்டு கேட்கிறார். மோட்ச சாதன பிரம்ம தியான விதி பரத்வேதி, மோட்ச சாதனமானது பிரம்ம தியானம், பிரம்ம உபாசனம், அதை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்குது இந்த உபனிஷத்துல. அதனால இது வந்து புருஷார்த்தமா அன்வயிக்கட்டுமே, அதனால பிரமாணமா ஆகட்டுமே அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் தப்பு. அவன் சொல்றான், அசத்தியபி பிரம்மணி, பிரம்ம இல்லாட்டா கூட தத் தியான விதான சம்பவ, அந்த தியானத்தை விதிக்கிறதுக்கு முடியுமே. இப்போ குழந்தை உதாரணம்னா சொன்ன முடியும், குழந்தை உதாரணங்கள்லாம் அந்த மாதிரி விதான சம்பவாத்து. அதனால பிரம்மசத்பாவே தாத்பரியம், அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பிரம்ம இருக்கு அப்படின்னு பிரம்ம சத்பாவத்துல பிரம்ம இருக்குன்னு சொல்றதுல தாத்பரியம் தாத்பரியமே கிடையாது. இது என்பதால் பிரம்மணா சாஸ்திர பிரமாணகத்தம் பிரம்மத்துக்கு சாஸ்திர பிரமாணகத்தம் சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம் எல்லாம் முடிஞ்சது. இப்ப சித்தாந்தம் ராத்தாந்தஸ்து, சித்தாந்தம் என்ன தெரியுமோ, அதிசயித்த குண பித்ருபுத்திராதி ஜீவன ஜானவது, ரொம்ப உசந்த பிள்ளை மட்டமான பிள்ளை ஒருத்தான் வச்சுக்கோங்க, அப்படி இருந்தாலே இந்த என் பிள்ளை போயிட்டானேன்னு கஷ்டப்படுவான் ஒருத்தன், என் பிள்ளை இருக்கானா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வரும், அப்பவும் கஷ்டப்படுவான். அந்த மாதிரி பிதாக்கள் இருக்கும். ஆனால் அதிசயித்த குண நல்ல குணத்தோட கூடின ஒரு பிதாவும் ஒரு புத்திரனும் அவா கணக்க முதல்ல சந்தேகம் வந்துடுறது இருக்காளா இல்லையான்னு. அதுக்கப்புறம் அவ ஜீவிக்கிறா, ஜீவனம் இருக்கு, அவ ஜீவிச்சுன்னு இருக்கா. அந்த மாதிரி புத்திராதி ஜீவன ஞானம், அது அந்த புத்திராதியினுடைய ஜீவன ஞானம், அவ உங்க அப்பா நன்னா இருக்க, உங்க பிள்ளை நன்னா இருக்க, ஜீவிச்சுன்னு இருக்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா அந்த ஞானம் வந்தா எவ்வளவு சந்தோஷம் உண்டாங்க ஒருத்தனுக்கு. இது பிரவருத்தி நிவர்த்தி வாக்கியம் இல்லை, ஜீவிச்சுட்டு இருக்க, உசுரோடு இருக்க, அவ்வளவுதான். உசுரோடு இருக்கிறதுக்கு நீ பிரயத்தனை பண்ணு அப்படின்லாம் சொல்லல, உசுரோட இருக்காரு. இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியமே அதை கேட்ட உடனேயே இவாளுக்கு சந்தோஷம் உண்டாகிறது லோகத்துல. அத மாதிரி அந்த ஞானத்தை மாதிரி அனவதிக அதிசய ஆனந்த ஸ்வரூப பிரம்ம ஞானசிய அனவதிக அதிசயம், அதாவது எல்லையற்ற சிறப்பை உடைய ஆனந்த ஸ்வரூபம் உடையது பிரம்ம ஞானம். பிரம்மத்தினுடைய ஞானம்ங்கிறது எல்லையற்ற ஆனந்தத்தை, ஆனந்தமான ஞானத்தை உடையது, ஞானத்தை சேர்ந்தது. அந்த மாதிரி உசந்த பிரம்ம ஞானம் அதை இந்த உபநிடதெல்லாம் போதிக்கிறது. அதுதான் அந்த ஞானம்தான் நிரதிசய புருஷார்த்தத்தை. எபெருமான சுவாமி தேசிகன் உபாய விபாகாதிகாரத்தை சாதிக்கிறார். உபாயமாவது ஒரு ஞான விசாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விசாச விசேஷம் அப்படிங்கிறது. நம்ம தர்மபூத ஞானம் கணக்க விகசிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அது விகசிச்சு மோட்சத்தை உபாயத்தனமா உபாசனத்தை அனுட்டிச்சோம்னாக்க ஒரே ஞானம்தான். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிற ஞானமும் ஒரு ஞானம்தான், அந்த பிரம்மத்தை உபாசிக்கிறோமே அந்த ஞானமும் ஞானம்தான். அந்த உபாசனாத்மகமான ஞானம்ன்றது மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. அததான் இந்த உபனிஷத்தினால நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த பிரம்ம ஞானமே நிரதிசய புருஷார்த்தத்துவம், அது நிரதிசயமான புருஷார்த்தம், ரொம்ப சிறந்தது. அதுக்கு சமயம் அந்த ஒரு ஞானமும் லோகத்துல கிடையாது, புருஷார்த்தமே கிடையாது. அவ்வளவு உசந்த புருஷார்த்தம் அது. அதனால தசிய சாஸ்திர பிரமாணகத்தம் சம்பவதி, இப்படி நிரதிசய புருஷார்த்தமா போயிடுறதுனால சாஸ்திர பிரமாணகத்துவம்னு இது சம்பவிக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா நாங்க சொல்லல, உபனிட சொல்றது ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், இந்த பிரம்மமானது ஆனந்தம் அப்படின்னு பிருகுவுக்கு வருணன் சொல்றது, வருண பகவான் சொல்ற வாக்கியங்கள்லாம் இதெல்லாம் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்றது. அது மாதிரி எதேஷ ஆகாக ஆனந்தோ நஸ்யா, இந்த ஆகாக சுப்த வாச்சியனான ஆனந்தன் கணக்கு இல்லைன்னாக்கா நமக்கு எதுவுமே வராதே. ஏஷகேவானந்த யாதி, சுதகா ஆனந்த ஸ்வரூபியான எம்பெருமான் நம்ம அனைத்து பேரையும் உபாசகாலெல்லாம் ஆனந்திக்க வைக்கிறான் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது, ஆனந்த யாத்தின்னுட்டு. அதனால ஆனந்தங்கிறது சாமான்யம் இல்லை, பிரம்மத்தினுடைய ஆனந்தம்ன்றது. அது மட்டுமா, ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், மனசோட கூடின வாக்கு இருக்கு பாருங்கோ, அது என்ன பண்ணித்தான் திரும்பி வந்துட்டான், திரும்பி வந்துட்டான். பெருமானுடைய ஆனந்தத்தை அறியவே முடியலையா? ஏன் அப்படின்னாக்க பரமாத்மாவுடைய ஆனந்தம் எல்லையற்றது. அதை யாரால் அறிய முடியும்? இன்னைக்கு வேத பாராயணக்காரர்களா பின்னாடியே போய் வேண்டியிருக்கா? பெருமாள் பின்னாடி தேடின்னு இருக்கா? வேதம் தேடின்னு இருக்குது. இன்னும் பகவானுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டதுன்னுட்டு அதால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மாதிரி வாக்குக்கு முடியலையாம். பெருமாளுடைய ஆனந்தோட அது அவ்வளவு வசந்ததா இருக்கு. எல்லையற்ற நிரந்தரியமான ஆனந்தம் அது. அதை எப்படி அறிஞ்சிக்க முடியும்? அது உபரிடத்து சொல்றது. ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் இத்தியாதிபிகி அனவதிகாதிசியானந்த ஸ்வரூபம் பிரம்மேதிகி பிரதிபாத்தியதே. இந்த பிரம்மமானது எல்லையற்ற அதிசயத்தோடு கூடின ஆனந்தத்தை சுரூபமாக உடையது பிரம்மம் அப்படின்னு தானே இங்க பிரதிபாதிக்கப்படுகிறது. நமக்கு தெளிவா விளக்கி சொல்றது இந்த உபநிடத்தெல்லாம். அதை போய் நீ இல்லைன்னு சொல்லலாம். அது இல்லைன்னு எப்படி வரும்? அத பிரம்ம, அதனால இந்த பிரம்மமானது எப்படி இருக்கான்னு தெரியுமா? ஸ்வேன பரேனவா அப்படி அனுபவியமானது. பிரம்மம் தன்னைத்தானே அனுபவிச்சுக்கிறதாம். அது மாதிரி பரேனவாபி அனுபவியமானது. உபாசகனாலேயும் அனுபவிக்கப்படுகிறான். மோட்சமும் முக்தன் இருக்கானே அவனால அனுபவிக்கப்படுகிறான். சதா பஷ்யந்தி சூரையாக, எப்பொழுதும் சேவிச்சுட்டே இருக்காளாம். அவன் எப்பொழுதும் சேவிச்சுட்டே இருக்கா. பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் திவ்ய கல்யாண குணங்களையும் சேவிச்சுட்டே இருக்கா, அனுபவிச்சுட்டே இருக்கா அவள்லாம். அதனால ஸ்வேன தன்னாலையும் அனுபவிக்கப்படுகிறது. பரேனவாக்கு அனுபவமானம் நிரதிசய ஆனந்த சுரூபமே வேதி. நிரதிசயமான ஆனந்த சுரூபம்தான் பிரம்மம். அதனால தத் பிரதிபாதன பரஸ்யைவ சாட்சாத் புருஷார்த்தான்மையா அததான் இது காமிச்சு கொடுக்கறது சாஸ்திரம். நாங்க சொல்ற சாஸ்திரம் அததான் காமிச்சு கொடுக்கறது. அதனால சாட்சாத் புருஷார்த்தான்மையும் இருக்கு. சாட்சாத் புருஷார்த்தான்மையும் இருக்க அது இல்லைன்னு நீ சொல்றீங்க. கொஞ்சமாவது இதுவா இருக்கா? புருஷார்த்தம் இல்ல. புருஷார்த்தம் அதுவே பரம புருஷார்த்தம். இப்பதான் சொன்னோம், ஒரு தியானம் நினைச்சாலே ஆனந்தமா இருக்கு. அத மாதிரி உபாசனம் பண்ணா எப்படி ஆனந்தம் இருக்கும்? நேரம் அங்க போயிட்டு மோட்ச திசையில போனோம்னாக்கா அங்க அனுபவ திசை எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இது குறைவே கிடையாது. அல்ல பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷதேன்றது பிரகதாரண்ய உபநிடத்து சாந்தி பாடம் சுக்லயஜுர்வேதத்துல. அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணமா இருக்கு. பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்தாலும் பூர்ணம் பூர்ணமாவே இருக்கு, குறவே படாதான். எம்பரமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். முக்தாள் அனுபவிச்சுட்டே இருக்கா. நித்து சூரியன் அனுபவிச்சுட்டே இருக்கா. எல்லாரும் ஒரே ஆனந்தத்தை ஆனந்தமா அனுபவிக்கிறா. இவாளுக்கு ஒருத்தருக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டதுனால பிரம்ம ஆனந்தமானது குறைஞ்சிடாது, நிரவதிகமா இருந்தது. இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறான். அது நினைச்சாலே ஒரு சந்தோஷம் வருது. அது எப்படி இருக்கும்? அங்க போனா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த பரம புருஷார்த்தத்தை அனுபவிக்கணும் தானே நம்ம ஆச்சாரியாலாம் பாடுபட்டா. அவள்லாம் அங்க அனுபவிச்சுட்டு இருக்கா. பரவாயில்ல சுவாமி பரமபதிச்ச அவர் பரமபதிச்ச என்னைக்குனாக்கா அவருக்கு ரொம்ப ஆப்தரா இருந்தவர் மைசூர் அனந்த நரசிம்மாச்சார் சுவாமின்னு ஏஎன் சுவாமின்னு சொல்லுவோம் ஸ்ரீரங்கத்துல. அந்த சுவாமி பரமபதிச்சு இயல்கோஷம் நடக்கிறது திருவத்தியனம். அதுக்கோசரம் நான் போயிருக்கேன் ஸ்ரீரங்கத்துக்கு. அந்த திருவத்தியனத்தை முடிச்சுண்டு உபன்யாசம்லாம் முடிச்சுட்டு அது தெற்கு சித்திர வீதியில அவருடைய திருமாளிகை அங்க முடிச்சுட்டு அங்கேருந்து இங்க வந்திருக்கோம். இதுக்கு பவுண்டரியூர் ஆசிரமத்துக்கு வந்தாக்கா சுவாமி திருநாடகம் முடிச்சுட்டாரு. அந்த சமயத்துல அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றா, ஏஎன்சி சுவாமிக்கு இந்த சுவாமி கிட்ட பரம பிரதிபத்தி. இப்ப அந்த சுவாமி முன்னாடி எழுந்துள்ளிட்டார். எழுந்துள்ளி இன்னைக்கு 13வது நாள். அதுக்கு வைகுண்ட உற்சவம்னு பேரு. வைகுண்ட உற்சவம் திருவத்தியனம் பண்றா ஏழு கோஷ்டி. அன்னைக்கு நினைச்ச பரமகோட்ட ஆண்டவன் பரமபதிச்சுட்ட திருநாள் அலங்கரிச்சுட்ட. ஏஎன்சி சுவாமி அங்க பூர்ணகம்பத்தோட காத்துன்னு இருக்கு. தனக்கு வேண்டிய ஆச்சாரியார் அங்க எழுந்தொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண கும்பத்தோடு அங்க எழுந்தொழி இருக்கார், காத்துன்னு இருக்கார். இந்த சுவாமி இங்கேருந்து வைகுண்டோத்சவத்தன்னைக்கு கிளம்பி அங்க எழுந்தொல்றார் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு ரொம்ப மனசு ஆனந்தப்பட்டது. பாகவதாளுடைய அனுபவம் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இதை நினைச்சவே ரொம்ப எப்படிப்பட்ட நம்ம ஆச்சாரியாலாம் இருந்திருக்கார். இதெல்லாம் பரம பாக்கியமா இருக்குது. ஆனந்தம் ஆனந்தம்ன்றது. அதனால சாட்சாத் புருஷார்த்தாண்மையாக இதான் பரமாத்மாவுடைய ஆனந்தம்ன்றதுதான். சாட்சாத் புருஷார்த்தமா அன்வயிக்கிறது. இந்த ஆனந்தம் ஓணுன்னுட்டுதான் நம்ம உபனிஷத்துக்கள், நம்ம ஸ்மிருதிகள், கீதை, அத மாதிரி நம்ம ஆச்சாரியால் எல்லாரும் உபதேசிச்சுட்டு இருக்கா. அவ்வளவு வசந்தது. ஆனா நீ சொன்ன பாரு, பிரவருத்தி நிவர்த்தி பரஸ்யதோ சாத்தியபட சம்பந்தா புருஷார்த்தாமையா. நீ யாகம் ஹோமம் அதெல்லாம் சொன்ன பாரு, அதெல்லாம் அந்த பிரவருத்தி நிவர்த்தி அண்மையை எப்படி தெரியுமா? அந்த யாகத்தினால வரக்கூடிய பலன் எதுவும் சொர்க்கம், அந்த பலத்துல அண்மைச்சுதான் அதுக்கு புருஷார்த்தம் சொல்லணும் நீ. ஆனால் எங்க சித்தாந்தத்துல பிரம்மமே பரம புருஷார்த்தம். அந்த சாதனம் இருக்குதே உபாசனம், அதுவும் பரம புருஷார்த்தம். ஏன்னா பிரம்மத்தை எதை நம்ம அங்க போய் அனுபவிக்க போறோமோ அதைதான் நீங்க தியானம் பண்றோம். ஆனால் நீங்க யாகம் பண்ணிட்டு சொர்க்கத்தை தியானம் பண்ணல, சொர்க்கத்தை அனுபவிக்கல, கஷ்டப்பட்டுதான் நீங்க பண்றீங்கோ. அதுக்கப்புறம் தான் அந்த பலன் கிடைக்க போறது. எங்களுக்கு அப்படி இல்லை. யாகத்தை அனுஷ்டிக்குது, உபாசனத்தை அனுஷ்டிக்கவே எங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சுடுறது. நம்ம ஆச்சாரியாலாம் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அவள்லாம் கோச்சிக்கிறதே இல்லையே. அவள்லாம் எவ்வளவு கோச்சுப்பா, எதுக்கு? நம்மளை சிக்ஷிக்கிறதுக்கோசரம். மற்றபடி அவ ஆனந்தமா இருக்கா. காரணம் அந்த பிரம்மானுபவம் தான். நித்தியப்படி பெருமாள் ஆராதனம் பண்றவன் நாமோ, ஆராதனம் பண்ண பண்ண நமக்கே ஒரு தேஜஸ் வருது. அந்த சமயத்துல பெருமாள் ஆராதனம் பண்ணிட்டு பெருமாள் தீர்த்து எடுத்துன்னு வந்தாக்கா நம்ம மூஞ்சியை நம்மளே கண்ணாடியில பாத்துக்கோங்க. நான் அனுபவிச்சிருக்கேன். பெரிய பெரிய மகான்களையும் சேவிச்சிருக்கேன். சின்ன சின்னவாள்லாம் பசங்கள்லாம் ஆராதனம் பண்ணிட்டு வரைச்சே பார்த்திருக்கேன். அவன் மூஞ்சில ஒரு சோபை வருது. அது நிஜமான அனுபவம். ஏதோ கற்பிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இதான் பிரம்மானுபூதி. பரமாத்மா தொட்டு நம்ம ஆராதனம் பண்றோமே, அதனாலேயே நமக்கு ஒரு சோபம் வரும் இல்லையா? அதனால நீ சொல்ற யாகாதிகள்லாம் அதனுடைய பலத்தோட சேர்ந்ததுனாலதான் அதுக்கு புருஷார்த்த அண்மையான்னு நீ சொல்லணும். நாங்க அப்படி இல்லை. சாட்சாத் பரம புருஷார்த்தமான எம்பெருமானே இங்க புருஷார்த்தமா அண்மையிச்சு விடுறோம். அந்த உபாசனமும் அவன் விஷயமாவே இருக்கு. அதனால இந்த அண்மை இருக்கிறதுனால இதுதான் உசந்தது. ஆகவே பலம் இல்ல, புருஷார்த்தம் இல்ல, அதனால சாஸ்திர பிரமாணகத்தம் இல்லை அப்படின்னு நீ கேட்ட பாரு, அதுவே தவறானது. சாஸ்திர பிரமாணகத்தம் சித்திக்கிறது இந்த பலத்தை அன்வயிக்கிறதுனால. அதனால எல்லா விதத்திலையும் இந்த சாஸ்திரம் ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நீங்க முடிக்கிறார். சூத்ரார்த்தம் என்ன? தத்து சமன்வயாத் அப்படின்னு இருக்கு. தத்து அப்படின்னா சாஸ்திர பிரமாணகத்துவம். போன அதிகரணத்துல சாஸ்திர யோனித்துவம் சொல்லிருக்கோம். சாஸ்திர பிரமாணகத்துவம்னு இருக்கும். சாஸ்திரத்தை பிரமாணமாக உடையது பிரம்மம். அது சாஸ்திர பிரமாணகத்துவம் தூ அப்படின்றதுனால பூர்வபக்ஷி சொன்ன பாருங்கோ. பூர்வபக்ஷி சொன்ன ஆக்ஷேபமானது நிவர்த்தி. பிரசக்த ஆசங்கா நிவர்த்தி அர்த்தம். எந்த ஆக்ஷேபம் பண்ணானோ பூர்வபக்ஷி, அது தள்ளப்பட்டது. தது பூர்வசூத்ரோஜிதம் பிரம்மணா சாஸ்திரயோனித்வம் சமன்வயா சித்தியது. அன்வயிக்கிறதுனால சமன்வயம் அழக ரொம்ப நன்னா அன்வயிக்கிறதுனால, அதனால சாஸ்திர பிரமாணகத்துவம் சாஸ்திரயோனித்வம் பிரம்மத்துக்கு சித்திக்கும். சமன்வயாதுன்னா என்ன அர்த்தம்? சம்யக்கு புருஷார்த்ததையா அன்மையாக சமன்வயாக. சம்யக்கு புருஷார்த்ததையா. சம்யக்குன்னா நன்னா, ரொம்ப நன்னா அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நல்ல உசந்த புருஷார்த்தமாக அன்வயிக்கிறது தான் சமன்வயம்ன்றது. அப்படின்னா அப்படின்னா சாய்க்கிறார் சுவாமி. வேதித்துகு வேதித்தா யாரு? இந்த உபாசகன். அவனுக்கு நிறதிசைய ஆனந்த சுரூபத்தேன பரம புருஷார்த்த ரூபே பரே பிரம்மணி வேதகத்தையா. இவன் இருக்கானே உபாசகன், அவனுக்கும் நிறதிசயமான ஆனந்த சுரூபம் இருக்கு. அவனுக்கு எது உபாசியம்? பரம புருஷார்த்தமான பிரம்மம். அந்த பிரம்மமும் நிறதிசயமான ஆனந்த சுரூபத்தோட கூடினது. அதனால நிறதிசய ஆனந்த சுரூபத்தோட கூடின பரம புருஷார்த்த ரூபமான பரே பிரம்மணி பரபிரம்மத்தில் இவனும் நிறதிசய ஆனந்த சுரூபத்தோட இருக்கான். அதோட சேர்ந்து परम पुरुषार्थ रूपमान ब्रह्म इरुक्कु पारुंगो अदने वेडकतया वेडकमनाक्का सोल्ली कुडुक्किरदु नमक्कु अरिवै मूट अरिवै वंदु नन्ना उत्पत्ति पण्रदु यदु इद शास्त्रम शास्त्रस्य शास्त्रम वेदकम वेदिका उपासकन वेद्यम उपासनम अदु ब्रह्म ब्रह्म अदुदान उपास्यमा इरुक्कुम अदुदान वेद्यम वेदकन अभी उपासकन अल्वन वेदक उपासकन वेदक शास्त्र वेद्यम परमपुरुषा परमपुरुषान एम मूणुति अन्वयु और उपासकन ब्रह्मते अरिंजिकणुम्नु आसैपड्रान परमपुरुषार्थमान ब्रह्मते आसैपड्रान परमपुरुषार्थमன்றது नरतस्य आनंद स्वरूपमा इरुक्कुम अदु इवन नरसी आनंद स्वरूपத்தோட கூடினவன் இந்த உபாசகன் அதனால சாஸ்திரமானது அப்படிப்பட்ட எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுக்கிறது அப்படி அன்வயிக்கிறதுனால பிரம்மணஹ சாஸ்திர பிரமாணகத்தம் சித்தியத்யேவ சித்திச்சுதான் சித்திக்கும் ஏவகாரம் கிரியாபதத்தில் அன்வயிச்சுடுது வினைச்சொல்ல அன்வயிச்சுடுவே இன்னும் விசேஷம் எந்த விதத்திலையும் நீ ஆட்சேபம் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் இப்படி 4 சூத்திரங்கள் சதுசூத்ரி அப்படின்னு பேரு இந்த 4 சூத்திரங்கள்னால சித்த வஸ்துவில உற்பத்தி வராதே அப்படின்னு முதல் அதிகரண ஆட்சேபம் இரண்டாவது அதிகரணத்துல ஞானமே லட்சணமே சொல்ல முடியாதேன்னு ஆட்சேபம் மூணாவது அதிகரணத்துல பிரமாணமே இல்லையேன்னு ஆட்சேபம் நாலாவது அதிகரணத்துல पुरुषार्थमे इल्लेन आक्षेपम इंदा नालुमे सिद्ध वस्तुवल उत्पत्ति उंडु अदमारी लक्षणम सोल्ल मुडियुम अदमारी शास्त्रमे प्रमाणमा इरुक्कु वेर एदुवुम प्रमाणम किडैयादु अदमारी परम पुरुषार्थमன்றதே इंदा ब्रह्मந்தான் इप्पடி इतனையும் சொல்லி காமிச்சது இந்த 4 அதிகரணங்களும் அதனால இந்த வேதாந்த சாஸ்திரம் ब्रह्म विचार शास्त्रम ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்றத இந்த 4 அதிகரணங்களால சாதிச்சு முடிச்சுட்டார் ஆத்ம குரு பரம்பராயே நம